விரைவு செய்திகள். ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்தும் 36வது மாநிலமாக அஸ்ஸாம் உருவெடுத்துள்ளது என நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 40,000 கோடி மதிப்புள்ள உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 36,000 கோடி மதிப்பிலான உணவு தானியங்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் தேசிய யோகா தினத்தை கொண்டாடும் விதமாக சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்களும் பயணிகளும் பங்கேற்றனர். இந்திய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து சென்னை விமான நிலையம் நடத்திய இந்த யோகா நிகழ்ச்சியில் யோகாசனங்களின் மூலம் உடல்நலக் குறைவுகளை குணப்படுத்துவது குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. தர்மபுரி மாவட்டத்தில் கைபேசியை விடு, புத்தகத்தை எடு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு 11 நாட்கள் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது பெற்ற மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்ற நூலினை மாணவர்களுக்கு வழங்கி வாசிப்பு திருவிழாவினை மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி தொடங்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய அவர், மாணவியர் அனைவரும் சிறந்த கல்வியை கற்று உயர்ந்த நிலையினை அடைந்திட வேண்டும் என்றும், இந்திய காவல்துறை உள்ளிட்ட ஏராளமான உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாணவியரை கேட்டுக் கொண்டார். 12வது வகுப்பு மற்றும் 10வது வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாணவர்கள் தங்கள் பள்ளிகளின் வாயிலாகவும், தனித்தேர்வர்கள் தேர்வெழுதிய மையத்தின் தலைமை ஆசிரியர் வாயிலாகவும் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகை சீட்டை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். உலக சாம்பியனான மேக்னஸ் கார்லசனை வீழ்த்தி பிரம்மாண்ட சாதனை படைத்துள்ள பிரஜ்ஞானந்தா போட்டியில் வெற்றி குறிகளை கொண்டு செயல்படுவதில்லை, திறமையை வெளிப்படுத்துவதே வெற்றியாகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்திட ஏற்பாடு செய்து வரும் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மாமல்லபுரத்தில் இப்போட்டி நடைபெற இருப்பது பெருமைக்குரியதாக இருப்பதாகவும் கூறியுள்ளார்.